வணக்கம். சளி இருமலுக்கு சிறந்த சித்திரத்தை பால். இப்போ பார்த்தீங்கன்னா கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகுது, கொஞ்சம் குளிர் அடிக்க ஆரம்பிச்சிருது. ஸோ அதனால் குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் உடனே சளி பிடிச்சி என்ன ஆகும்னா அது இருமலில் தான் கொண்டு வந்து விடும். நல்லா வந்துட்டு வறட்டு இருமல் இல்லை சளி இருமல் அந்த மாதிரி இருமலுக்கு சிறந்த மருந்து தான் இந்த சித்திரத்தை பால். இது எப்படி செய்கிறது அப்படின்றத இப்போ பார்ப்போம். சித்திரத்தை 50 கிராம், ஏலக்காய் 10 கிராம், திப்பிலி 20 கிராம், சுக்கு 10 கிராம், பால் சிறிதளவு, தண்ணீர் ஒரு 100 மில்லி, பனங்கள் கண்டு உங்கள் சுவைக்கு ஏற்றாப்புல. நிறைய அதிகமான இனிப்பில் குடிக்கிறதா இருந்தால் நிறையாவும் போட்டுக்கலாம். இதில் வந்து எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. ஏன்னா பனங்கள் கண்டதுன்றது இந்த இருமலுக்கும் சளிக்கும் ரொம்ப ஒரு உகந்த மருந்து தான். அதனால் அதை அதிகமாக யூஸ் பண்ணாலும் தப்பு கிடையாது. உங்களுக்கு தேவையான டேஸ்ட்டுக்கு எவ்வளோ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுப்பில் வானலை வச்சு இந்த நான் சொன்ன அத்தனை பொருட்களையும் லேசாக வறுத்துக்கோங்க. கொஞ்சம் சூடு ஏறின பிறகு ஆற வச்சு மிக்சியில் போட்டு நல்லா பொடியாக்கி வச்சுக்கோங்க. அடுப்பில் நம்ம டீக்கு தண்ணி வைக்கிற மாதிரி ஒரு 2 கிளாஸ் தண்ணி வச்சு நல்லா கொதித்த உடனே அதில் இந்த சித்திரத்தை பவுடரை 1 ஸ்பூன் போட்டு வடிகட்டிக்கோங்க. வடிகட்டின நீரில் கொஞ்சோண்டு பால் சேர்த்து பனங்கள் கண்டு கலந்து நீங்கள் வந்துட்டு ஆற்றி குடிக்கும்போது இந்த வயதானவர்களுக்கு ஏற்படக்கூடிய சளி இருமலுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. நீங்கள் சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறீங்க அப்படின்னா அந்த தண்ணியில் ஒரு அரைக்கரண்டி பவுடர் போட்டால் போதும். ஏன்னா இது கொஞ்சம் வந்துட்டு காட்டமாக இருக்கும். அதனால் பனங்கள் கண்டு ஜாஸ்தியாக போட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இருமலும் சளியும் விரைவாக குணமடையும். மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.